வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல PHP-ல முக்கியமா பயன்படக்கூடிய கெட் போஸ்ட் ரெக்வஸ்ட் அப்படிங்கிற மெத்தட் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். மோஸ்ட்லி இந்த மெத்தட் எதுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஃபில் பண்ற அப்ளிகேஷன் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய டேட்டா வந்து சென்ட் பண்றதுக்காக பயன்படுத்துறோம். ஸோ இந்த மெத்தடை பேஸ் பண்ணி தான் இனிமேல் நம்ம வந்து பின்னாடி பார்க்க போறோம் வர வீடியோஸ்லாம். ஸோ இதில் வந்து பேசிக் கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஒரு ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபார்ம் டிசைனிங்கெல்லாம் நம்ம வெப் டிசைனிங் டியூட்டோரியல்லே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஒன்றும் பண்ணலை, இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு மெத்தட் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். மெத்தட் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டில் கெட் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த மெத்தட் நேம் சொல்லியிருக்கோம். ஆக்ஷன் அப்படிங்கிற ஏரியாவில் கெட் டாட் பிஹெச்பி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிஹெச்பி ஃபைலோட நேம் இங்கே நம்ம சொல்லிட்டோம். ஐ மீன் ஆக்ஷன் அப்படிங்கிறது நான் இங்கே இருக்கிற டேட்டாவை, அதாவது ஃபார்மில் நான் என்ட்ரு பண்ணக்கூடிய டேட்டாவை நான் எங்கே அனுப்பணும், இப்போ கெட் டாட் பிஹெச்பி அப்படிங்கிறது தான். ஸோ இங்கே நான் என்ட்ரு பண்ணக்கூடிய டேட்டாவை நான் எங்கே சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பாத்தை வந்து நம்ம இந்த இடத்துல சொல்லணும். ஓகேவா? அது வந்து இந்த ஃபைலாக இருக்கலாம், வேறு எந்த ஃபைலாக வேணாலும் இருக்கலாம். அந்த ஃபைலோட நேம் எங்கே, இல்லைன்னா அந்த ஃபைல் இருக்கக்கூடிய டெஸ்டினேஷனுக்கான பாத் என்னவோ அதை நம்ம எங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். இப்போ வந்து இந்த நான் ஃபார்மில் ஃபில் பண்ணுறோம்ல, இந்த இடத்துல போய் ஃபார் எக்ஸாம்பிள் 20 அப்படின்னு நான் ஃபில் பண்ணுறேன். 20 ஃபில் பண்ணக்கூடிய டேட்டாவை நான் எடுக்கணும், கரெக்ட் தானே? ஸோ அந்த டேட்டாவை எடுக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே நேம் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட்டில் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கே அடுத்து வந்து செகண்ட் டேட்டாவை நேம்ங்கிற ஆட்ரிபியூட்டில் ஒய் அப்படிங்கிற வேரியபிளில் நான் சொல்கிறேன். அப்போ நான் என்டர் பண்ணுற ஒவ்வொரு டேட்டாவும் அந்த கரஸ்பாண்டிங் இந்த வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆகும்போது நான் வந்து ஃபைனலாக சப்மிட் பண்ணுவேன். பட்டன் கொடுத்து நான் என்ன பண்ணுவேன்னா, இங்கே வந்து டேட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி இதை நம்ம சப்மிட் பண்ணுவோம். அப்படி சப்மிட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா, சப்மிட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, சப்மிட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நம்ம வைக்கிறோம். ஓகேவா? இது எதுக்காக பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே நம்ம சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, ஃபார்ம் சப்மிட் ஆகும்போது இந்த ஃபைலுக்கு என்ன ஆகும்னா, இந்த எக்ஸ் ஒய்யில் இருக்கக்கூடிய டேட்டாவை வந்து சென்ட் பண்ணோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு டேட்டாவை வந்து நான் வந்து சென்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 20 அப்படின்னு இங்கே டைப் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து 10 அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். டெஸ்ட் அப்படின்னு நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ என்னுடைய யூஆர்எல்ல பாருங்கள், இந்த இடத்துக்கிட்ட வந்து காமிக்கும். ஸோ எக்ஸில் வந்து 20 இருக்குது, ஒய்யில் வந்து 10 இருக்குது, அதாவது சப்மிட் அப்படிங்கிறதுல வந்து டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? இந்த மூணு டேட்டா வந்து எனக்கு வந்து அனுப்பியிருக்கு. எந்த மெத்தட் அனுப்பியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கெட் அப்படிங்கிற மெத்தட் வந்து அனுப்பியிருக்கு. எங்கே அனுப்பியிருக்குன்னா, இதோட யூஆர்எல்ல அனுப்பியிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த யூஆர்எல்ல நான் அனுப்புகிற டேட்டாலாம் விசிபிளாக இருக்குது, அது ஒன்று. ஸோ இந்த கெட் மெத்தட் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, யூஆர்எல்ல, அதாவது இது ஹெட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த யூஆர்எல்ல நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அதோட டேட்டா இருக்கும். ஸோ டேட்டா இருக்கிறதுங்கிறது வந்து இன்செக்யூரான ஒன்று. ஸோ இன்னொன்று, கெட் அப்படிங்கிற மெத்தடே வந்து லெஸ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா அப்படிங்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. பெரிய ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கெட் அப்படிங்கிற மெத்தடுக்கு நம்ம போக மாட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மெத்தட் யூஸ் பண்ணி டேட்டாவை வந்து சென்ட் பண்ணிருக்கோம். எங்கே? கெட் டாட் பிஹெச்பி அப்படிங்கிற ஃபைலுக்கு வந்து தான் சென்ட் பண்ணிருக்கோம். இந்த ஃபைலுக்கு தான் நம்ம அனுப்பியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதே ஃபைல் அனுப்பியிருக்கோம். ஸோ இப்போ எப்படி அனுப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதோட வந்து டாலர் கெட் அப்படிங்கிற நேமை சொல்லி எடுக்கணும். டாலர் அண்டர்ஸ்கோர் கெட் அப்படிங்கிற நேமில், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பிஹெச்பி ஃபைலில் போயிட்டு இங்கே அனுப்புகிற டேட்டாவெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, செக் பண்ணி பார்க்கலாம். எப்படி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, இங்கே வந்து டாலர் அண்டர்ஸ்கோர் கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேரியபிள் இருக்குது. ஓகேங்களா? இந்த வேரியபிளோட ஒர்க் என்ன அப்படின்னா, நான் இங்கே ஃபார்மில் அனுப்பக்கூடிய இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது. எக்ஸில் 20 இருக்காங்க, ஒய்யில் 10 இருக்காங்க, சப்மிட்டில் டெஸ்ட் இருக்காங்க அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய வேரியபிள் தான் டாலர் கெட் அப்படிங்கிறது. இது வந்து அரே. ஓகேங்களா? இது ஒரு அரே வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அரேனாவே என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் ஆஃப் வேரியபிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ குரூப் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்கும், அதுக்கான வேல்யூஸ் எல்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், அரே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த மாதிரி குரூப் ஆஃப் வேல்யூஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கெட் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இதை நம்ம எப்படி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பிரிண்ட் ரீட் அப்படின்னு பிஹெச்பியில் ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ பிரிண்ட் ரீட் அப்படிங்கிற மெத்தட் எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன வேரியபிளில் ஸ்டோர் பண்ணாலும் சரி, அது அரேவாக இருக்கலாம், நார்மல் வேரியபிளாக இருக்கலாம், ஓகேங்களா, எந்த ஸ்ட்ரிங்காக கூட இருக்கலாம், அதை நீங்கள் எப்படி வேணாலும் ஸ்டோர் பண்ணாலும், அதில் என்ன ஃபார்மெட்டில் இருக்குது, அதில் என்ன வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத சொல்லும். இப்போ சப்போஸ் அரேனா அரேன்னு சொல்லுவோம், ஸ்ட்ரிங்னா ஸ்ட்ரிங்னு சொல்லிடும். உள்ள என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நமக்கு ரீட் பண்ணி நம்மளுடைய யூஸருக்கு காமிக்கும். ஸோ அதோட வேலை தான் வந்து பிரிண்ட் ரீட் அப்படிங்கிற மெத்தட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா,
டாலர் கெட் அப்படிங்கிற வேரியபிள்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா கலெக்ட் பண்ண போறோம். எங்க இங்க எக்ஸ் ஒய்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் அதே மாதிரி இங்க சப்மிட்ல இருக்கக்கூடிய இந்த டெஸ்ட்ங்கிற வேல்யூ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா கலெக்ட் பண்ண போறோம். கலெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா பேஜ போய் இங்க ஒரு தகவல்ஸ் ரெஃபரஸ் பண்ணுவோம். ரெஃபரஸ் பண்ணோன்னா என்ன ஆயிடுச்சு அங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் நமக்கு வந்து இங்க காமிச்சிருச்சு. ஸோ எக்ஸில் 20 இருக்காங்க. இப்போ இதோட டைப் வந்து அரை ஓகேவா. ஸோ எக்ஸில் 20 இருக்காங்க, ஒயில 10 இருக்காங்க, சப்மிட்டில் டெஸ்ட் இருக்காங்க. இப்போ வேல்யூவை மாற்றலாம். ஸோ 300 அப்படின்னு கொடுப்போம், இங்கே வந்து 400 அப்படின்னு கொடுப்போம். ஸோ இங்கே வந்து டெஸ்ட் அப்படின்னு நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ வந்து எக்ஸில் 300 இருக்குது, ஒயில வந்து 400 இருக்குது, அண்ட் சப்மிட்டில் டெஸ்ட் இருக்குது ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ டாலர் கேட் அப்படிங்கிற இந்த அரே வேரியபிள் வச்சு என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கே இருக்க டேட்டாவெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் கெட்டு போஸ்ட் ரெக்வஸ்ட் அப்படிங்கிறதுக்கான டிஃபரன்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.